தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றீங்களா? ஆமான்னு சொல்றோம். என்னத்த ஓமா? இப்ப பார் வர்றான். பாண்டியா? பாண்டியா? அவன் தான் இல்லையே, அங்க எல்லாம் இருக்கான். மூஞ்சிலே போட்டுருவேன். கண்ணே! வரமா! என்னமா? இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? யாருமா இவங்க எல்லாம்? உன்னை பத்தி இவங்க தப்பு தப்பா சொல்றானுங்க கண்ணே. நீ என்னமா அங்க 10 பேர் கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கியா? பாத்தீங்களாடா, இவன் தான் என் மகன். ஏம்பா? தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தத நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களாடா? பார்த்த மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுதுங்க. கண்ணே, நீ பரிட்சை பேப்பர் திருத்தினா மட்டும் பத்தாது, முதல்ல இவனுங்களை திருத்து. அம்மா, இது உள்ள வைமா. ஏன் கண்ணு? நான் ஏதாவது இதுல மார்க் இருக்கு போட்டு வைக்கணுமா? உன் வேலையை போய் பாருமா. நீ இவனுங்களை பாரு. இங்க வா. பார்த்தது மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுதா? ஆமா தெரியும். இனிமே கோல் மூட்டுறதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது. இந்த பார், என்கிட்ட நீங்க அடி வாங்காம தப்பிக்கணும்னா நான் சொல்றது சரிங்களா? சரிங்க. இப்படி நில்லு, இங்க வாங்க. என்கிட்ட நீங்க அடி வாங்கணுமா வேண்டாமா? வேண்டாம். அப்ப இவனை ஓங்கி சப்பு நிறைங்க. எப்படி இருக்கு? கோயிங்குதுங்க. இப்ப நீ இவனை அடிக்கிற அடியில ஆறு மாசத்துக்கு காதே கேட்க கூடாது. ஏழாவது மாசம் சொய்யுங்கணும், ஆனா சுத்தமா கேட்க கூடாது. இப்ப பாருங்க, அடிச்சுட்டே போங்கடா. ராஜேஷ் வந்துள்ளேனையா? விஜயன் வந்துள்ளேனையா? சங்கர் வந்துள்ளேனையா? இளவரசன் வந்துள்ளேனையா? வெங்கடேசன் வந்துள்ளேனையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு கணக்கு பாடம் ஆரம்பிக்க போறேன். என்ன பாடம்? கணக்கு பாடம். அண்ணன் தம்பி ஏண்டா சேர்ந்து உட்காருங்க, பின்னாடி போடா. நீ வாடா. ஏண்டா முறைக்கிற, போட எழுந்திரி. இங்க வா. ரெண்டு ரெண்டு எத்தனை? ரெண்டு ரெண்டு நாலு சார். மூணு மூணு எத்தனை? ஆறு சார். விரல என்னாம சொல்றான். நாலு நாலு எத்தனை? நாலு நாலு எட்டு சார். மறுபடி விரல நீ தானே சொல்ற? பொய் சொல்லாத, வேற பாக்கெட் கொடுக்கல, கை விடுறேன். அஞ்சு அஞ்சு எத்தனை? ஏய், விரல மட்டும் என்ன சொல்றான்? விரல மட்டுமா? அப்ப பார்த்ததா சார். மாமா இந்த பக்கம் பாருங்க. நான் தான் கூப்பிட்டேன். இதுக்காக என்ன கூப்பிட்ட? இத படிங்க. சரோஜா பாண்டியன் கல்யாணம் எப்போது? பம்பளி மாசுக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் எப்போது? இந்த பார், பாறையில இப்படி எழுதி வைக்கிறது, ஜோசியரை கூட்டிட்டு வந்து நல்ல நாள் பாக்குறது, நான் எங்கேயாவது வெளியே போகும்போது என் முதுகுல கல்ல விட்டு அடிக்கிறது, விடியறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு ராத்திரி ஆனா இந்த ஊருக்குள்ள ஓனாய் புகுந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள புகுந்து கண்ணாப்படான்னு பாடுறது. கண்ணாடி இறக்கிட்டு பாரு, நல்லா காத்து வரும். மெதுவா போமா, அவசரம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு மாதிரி. கோழின விலை கொடுக்குறதா? விலை கொடுக்காம வீட்டுக்கா கொண்டு போக போறேன். என்ன ஜாதி? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்ல ஜாதி தான், வேணா காட்டுறேன் பாருங்க. ஐயோ, நடு ரோட்ல ஒரு ஆள் நிக்கிறான், பாத்துமா பிரேக் போடு. நான் ஏன் பிரேக் போடணும்? நடு ரோட்ல வியாபாரம் பண்றானே, இப்ப அவன் என்ன ஆகுறான் பாரு. என்னம்மா அதிசயமா பாக்குற? இல்ல, இந்த ஊர்ல இந்த மாதிரி வீடா? எந்த ஊர்ல இருந்திருந்தாலும் இப்படி ஒரு வீட நான் கட்டி இருப்பேன். ஆக்ராவுல தாஜ்மஹால்னா ஆலாந்துறையில நம்ம வீடு. எங்க அண்ணனை காணோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன், அங்க காணோம். இங்க வந்து பார்த்தா இங்கேயும் காணோம். அண்ணே அண்ணே, எங்க போயிருப்பான்? டே இங்க வா. வந்துட்டீங்களா? ஐயா வாங்க, அம்மா வாங்க. அம்மா, உங்க கூட படிச்சவங்க எல்லாம் வரதா சொன்னீங்களே, வரலீங்களா? அவங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்க. வரட்டும் வரட்டும். எங்கடா என் தவ புதல்வன்? ஐயா, இந்த ஊர்ல சரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ண நம்ம சின்ன ஏஜமா விரும்புறாரு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள், சின்ன ஏஜமா பூ கொண்டு போயிருக்காரு. பூவை எடுத்துக்கிட்டு இந்த குரங்கு பைய போயிருக்கானா? பாத்தியாமா, பெத்தப்ப நான் வந்திருக்கிறேன், அவன் கூட பிறந்தவன் நீ வந்திருக்கிற, பஸ் ஸ்டாப்ல நில்லுடான்னு கடுதாசு போட்டா அந்த பொறுப்பை விட்டுட்டு பொண்ணுங்க பின்னால போயிருக்க. நீங்க இந்த பக்கம் வாங்கப்பா. இல்ல,
அண்ணா அந்த பொண்ணு மேல ஆசை வச்சிருக்காருன்னு சொல்றியே, அந்த பொண்ணுக்கு அண்ணா மேல இஷ்டம் தானே? அந்த பொண்ணுக்கு சின்ன எஜமா மேல இஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியலம்மா. புத்திசாலி பொண்ணு. சுப்பு. சுப்பு. இங்க வாயே. என்னையா? இத வர. என்ன கூப்பிட்ட? ஒண்ணுல இத அங்க ஒட்டணும். புரியலையே. இது பாரு, நான் என்ன செஞ்சு காட்டுறனோ அதை நீ செய்யணும். பள்ளி கொடுத்துக்கு டிபோ வராறா என்ன அர்க்கணி தானே அது? ஆமாண்ணே. சைக்கிள் போய் ஏமா, குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வரலாமா? என்னம்மா நீ? அண்ணே, யாராவது பொம்பளைங்க இருந்தா கூப்பிடுங்கண்ணே. இந்த துணி மூட்டையில எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? நான் கொண்டு போய் கொடுத்துறேன். கோயில் தர்மகர்த்த வீட்டுக்குங்க. முதல்ல எங்க அம்மாட்ட கூட்டிட்டு போங்க. வேண்டாங்க, என் வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறம் நான் போய்க்கிறேன். ஏமா, உங்க வீட்டுக்காரர் வரதப்போ நீங்க எப்ப வைத்தியம் பாக்குறது? நீங்க கூட்டிட்டு போங்க, எல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அண்ணே, நீங்களும் கூட போங்க. ஐயா, ஐயா. யாரு? யாரையா கத்துறது? வீடு கிட்ட பத்திக்கிச்சா என்ன? சலவை துணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஊர்ல துணி எல்லாம் நல்லா வாஷ் பண்ணுவாங்களா? என்ன நீ அப்படி கட்டிட்ட? நீ எந்த கலர்ல வேணாலும் துணிய போடேன், தும்பப்பூ மாதிரி வெளுப்பா கொண்டாடுவாங்க. சார், துணி எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. கொஞ்ச நேரம் நான் உட்காருறேன். ஏந்திரி. உன் மனசுல என்ன ஆர்காட் நவாப்புன்னு நினைப்பா? இந்தாங்க பாருங்க மூட்டைய, நான் பாக்குறேன், நீ படி. ஆறு சட்டை, அது கிழ. ஏழு ஜிப்பா, அது கிழ. நாலு பனியன், அது கிழ. மூணு அங்கவஸ்திரம், அது கிழ. எட்டு வேஷ்டி, அது கிழ. நாலு ஜட்டி, அது கிழ. அது கீழ ஒண்ணுமே இல்ல சார். ஒண்ணு இல்லையா? நாலு கர்ச்சி போட்டிருந்தேனே. மேல இருக்கு சார். அப்பா, எங்க காண அடிச்சிட்டியோன்னு பயந்துட்டேன். எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா. நான் சொல்லல சீப்பா இருக்கும்னு. இந்த சில்லற இல்லையே சார். பரவாயில்ல, மீதியை வச்சுக்க. ஐயா, இது என்ன? இதான் 100 ரூபா நோட்டு. நீ பார்த்ததே இல்லையா? பாரு பாரு, பாவம் ஏழை பசங்க இல்லையா, 100 ரூபா நோட்டையே பார்த்தது இல்ல. சரி, பார்த்துட்டு கூடுன்னு சொன்னேன். என்னாச்சு? நீ போய் சேர்ந்த மாதிரிதான். ஐயோ, இறங்கடி. ஏண்டி வண்டி நின்றுச்சு? தெரியலடி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. இறங்கடி, சீக்கிரம் யாரா வராங்களா பாக்கலாம். என்னடி இது, யாரையுமே காணா. அப்பவே சொன்ன, நீ கேக்கல. என்னடி இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? என்னடி இது, எவனையுமே காணோ? கருமண்டா. யோ யோ, நிலியா, உன் வயசுக்கு என் பக்கத்துல நிக்கலாமா? வண்டியை தள்ளிவிடியா? நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். போயா. அட,